வெல்கம் டு வைரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போனா ஃபன்னி ஃபேக்டரி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க வடக்கி பொண்டாட்டி அந்த வீடியோ கேட்டு, அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கவே அப்படிதான் இருக்கு.
எவ்வளவு விலைன்னு தானே கேட்பாங்க அங்க போய். நிகிதா நிகிதா நிகிதாவா? சரி புரியா பேர் இருப்பாங்க குத்தாத்துல அந்த பொண்ணும் பையனும் ரொம்ப நேரமா அந்த அம்ரலாக்குள்ள என்னமோ பண்ணது, அதான் என்னன்னு போய் பாக்க போது. என்ன பண்றான்னு சொன்னா புரியாதடி. அவங்க ரெண்டு பேரும் பியார் பண்ணது. யா அதே அம்ரல்லாக்குள்ள போய் பண்ணது. நான் போய் கேட்டுட்டு வருது. நீ எல்லாம் உனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். வா போலாம். தம்பி இது என்னோட வீடு, நான் எப்ப வேணா வருவேன், எப்படி வேணாலும் வருவேன். என்னது இது? என்ன ஓனர் பொம்பளை செருப்பு போட்டிருக்கீங்க? என்ன நடக்குது இங்க? உள்ள யாரடா வச்சிருக்க? என்னோட நிலைமை தெரிஞ்சா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? என்ன நிலைமை? அது வந்து நான் நார்த் இந்தியா ட்ரிப் போயிருக்கேன். உங்களுக்கு நம்ம சாய் போட்டு கொண்டு வருது. யார் அந்த வடநாட்டு பொண்ணு? சரிப்பா தேவா, யாரு இருக்கு என்னென்ன நடக்குமோ அதுதானே நடக்கும். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. சரிங்க ஓனர். சரி நான் வரேன். என்ன தம்பி, பேச்சுலர் இருக்கும் போது ஒரு பக்கெட் தண்ணி தான் யூஸ் பண்ணுவ, ஆனா இப்போ ரெண்டு பக்கெட் தண்ணி. அதே மாதிரி என்னோட வாழ்வாதாரம் உயர வேணாவா? அதுக்கு தான் கட்ட முடியாது. அப்ப வீட்டை காலி பண்ணிடு. சரி போங்க. 15,000 ரூபாய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னடா புதுசு புதுசா பொழி அடிக்கிறீங்க? போன எங்க போச்சு? வேல் வீட்டுக்கார உயிர வாங்க போச்சு. அப்ப சாய் நீ எப்படி கால பல்ல அடி? நம்மளா 10 நாளைக்கு ஒரு டைம் தான். ஏய் என்ன வேணுமோ வாங்கிக்கொடி, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஓ நையே ஏ நையே நைனே என்ன நினைச்சிருக்காத? ஹாஞ்சி பையா, 10 பக்கெட் ரோட்டி மாவு கொடுத்துருங்க.
அப்படி சொல்ல வரலடி நிம்பல் நம்மளே ஷாதி பண்ணிருச்சு, அதனால நம்மளுக்கு பிடிச்சதா நிம்பல் சாப்பிடுது. நான் எப்படி உன சரி பண்ண? அரே பகவான், ஷாதி மீன்ஸ் கல்யாணம் போல்தி. இப்போதைக்கு அசிங்கமா கட்டுறேன். உனக்கு கல்யாணம் பண்ணாலுமே எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுவேன், ரோட்ல சாப்பிட மாட்டேன். நான் ஏன் சாப்பிடணும்? ஏன்னா ஏன்னா நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிட்டல. தெரியும் ஜி அப்போ நம்மள நிம்மல் நம்பாதா ஜி? நம்பி தொழில் என்ன பண்ணும்? போய் குளிச்சிட்டு வா ஜி, ரோட்டி சாப்பிடலாம். அவ்வளவு சீக்கிரமா போய் தொலைறே. டேவில் எடுத்துட்டு போ ஜி. ஓ, அந்த ரஜினி போட காமெடியா? டேவில் அதேதான். டேவில் டா டாசரே. அடி சண்டாளி, டேவில் இங்கிலீஷ் சொன்னாலே எனக்கு புரிஞ்சிருக்கு மேடி. புரியலல? அதே மாதிரி நீ ஹிந்தில சொன்னப்ப எனக்கு புரியல. அரே பகவான், ஹே பேஸ்கூஃப், போய் குளிச்சிட்டு வா, போடா. தண்ணி மதராஸ் வந்து ஒரு பானிபூரி கடை வைக்கணும்னு ஆசைப்படுது. அதனால
அதனால நீங்கள் ஒரு 3 லட்சம். அப்பா, பானிபூரி கடைக்கு 3 லட்சமா? நானே பெரிய பிசினஸ் மேன் ஆயிருவேன்டி, 3 லட்சமா கேக்குறேன். ஏமாத்த பாக்குறீங்களா? நம்ம குடும்பத்தை தப்பா பேசாதே, நம்ம கௌரவமான குடும்பம். இங்க பாரு, நம்ம கேட்ட காசத்தாலது நம்ம பையா விக்டர் ட்ரெயின்ல மட்ராஸ்க்கு போந்துட்டு இருக்கோம். நம்ம காசு தள்ளே அதே விக்டர் ட்ரெயின்ல நம்ம ராஜஸ்தான்க்கு போகுது. குஞ்சுதா, பிரபு, ஹரிராம், கிருஷ்ண ஜெகநாத பிரேமானந்தி, கே ஹுவா, இதெல்லாம் எங்கடா போய் முடிய போகுது? அரே ட்ரௌசர், திரும்ப வரா. அரே தப்பா இந்து பேசாதே, செப்பல் பிஞ்சு போயிரு. சோறு ரெடி, தின்ன வா. என்ன உண்மையிலே வடக்கியா இல்ல வடக்கி மாதிரி நடிக்கிறாங்களா? நல்லா இருக்கு எனக்கு, உண்மை அதே மாதிரி இருக்கு. ஆமா, வடக்கு, அதான் அந்த வடக்கு பொண்ணுங்க மாதிரியே தான் எனக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் பொண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. வடக்கு பொண்ணு பாக்குற மாதிரிதான் இருக்கு, அந்த பேசுற ஸ்லாங்கு அதெல்லாம் கேட்கும் போதே அப்படிதான் இருக்கு. இதுதான் நடிப்புன்றது, நம்மளே நம்ப வைக்கிறாங்கல்ல. செம்மையா பண்ணிருக்காங்க. அந்த பான் பிரகாஷ் என்னது வெத்தல, அதெல்லாம் போட்டுக்கிட்டு. உண்மையிலேயே வடக்கு பொண்ணுங்களா அப்படிதான் இருக்குமா? எனக்கு ஒரு டவுட். எனக்கு தெரியல, தெரியும் சொல்லக்கூடாது. இப்ப இருக்க தெரியல, அப்படி இல்ல. சாப்பாடுவாங்க போல இருக்கு. ஆனா மதியானம் சப்பாத்தியா சாப்பிடுவாங்க, நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும்.